இஸ்ரேலில் அண்மையில் தேர்தல் நடந்தது. 120 இடங்களை கொண்ட இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை தேர்தலில் பதிவான 99% வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டதாக மத்திய தேர்தல் குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நெதன்யாகுவின் லிக்குட் கட்சி 64 மேற்பட்ட இடங்களில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 4 இஸ்ரேலில் நடக்கும் 5வது தேர்தல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியடுத்து மீண்டும் நெதன்யாகு பிரதமராகும் சூழல் உருவாகியுள்ளது. இவர் ஏற்கனவே 1996 முதல் 1999 வரையிலும், 2009 இருந்து 2021 வரையிலும் இஸ்ரேலின் பிரதமராக இருந்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் லாபிட் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வாழ்த்துக்கள், இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகார மாற்றத்தை முறையாக செய்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகுவின் கட்சி லிகுட் கட்சி. இக்கட்சியுடைய கூட்டணியில் பல்வேறு யூத கட்சிகள் உள்ளன. இந்த கூட்டணி தீவிர வலதுசாரி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ரிலேஜியஸ் ஜியானிசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் 14 இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரவிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. 73 வயதான நெதன்யாகு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த வழக்குகள் வரும் திங்களன்று விசாரணைக்கு வருகிறது.